சரி வந்து நான் வாழ்த்தேன் வந்து இந்த சஞ்சினூர் நடுநிலைப்பள்ளியில் 1-8 வரையும் 151 ஸ்டூடெண்ட் மாணவர்கள் இருக்கிறார்கள். இதில் வந்து மூணே வாத்தியார்கள் தான் இருக்காங்க. அதனால் வந்து பசங்க வந்து போதிய கல்வித்தரம் வந்து இல்லை. அவங்க வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு போதான வாத்தியர்கள் இருந்ததுனால பசங்க வந்து சரியாக படிக்கிறது இல்லை. அதனால் இன்னும் வாத்தியம் வந்து எக்ஸ்ட்ரா போடணும். ஒரு கிளாஸ் ஒரு வாத்தியம்னா 8 வாத்தியம் போடணும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இதனால் வாத்தியர் இல்லாததுனால வந்து நாங்கள் வந்து பேரண்ட்ஸு எல்லாரும் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் உள்ளே போடாமல் கே ஸ்கூல் கேட்டு எழுத்து மூடி போராட்டம் நடத்தணும். போராட்டம் நடத்தும் போது இரு அதிகாரிகள்லாம் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ஆசிரியர் வாத்தியங்கள் போடுறோம் டெபுடேஷனில் போகிறான் சொல்கிறாங்க. அப்படி டெபுடேஷனில் போட்டாலையும் அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து வேலை செஞ்சுட்டு மறுபடியும் அவங்க வந்து போயிடுறாங்க. அப்போ வந்து திரும்ப அந்த இடம் வந்து காலியாக தான் இருக்குது. இதே மாதிரி பல முறை வந்து நடந்துகிட்டு இருக்குது. எங்கள் நிரந்தரமாக வந்து இந்த ஸ்கூலில் வந்து வாத்தியர் போடணும். அப்புறம் குடிக்க தண்ணி வசதியில் காம்பவுண்ட் வசதியில் பக்கத்துலேயே வந்து ரோடு இருக்குது. ரோட்டில் வந்து அடிக்கடி வண்டிகள் எல்லாம் போயின்னு வந்துருக்கிறதுனால பசங்க வந்து வேறு ரோட்டில் வந்து காம்பவுண்ட் வசதி இல்லாதனால பசங்க வந்து வெளியே வந்து நடமாட்டிருக்குது. அப்போ வந்து பசங்க வந்து வண்டியில் அடிப்படுறதுக்கு வகையான சூழ்நிலை இருக்குது. அதனால காம்பவுண்ட் வசதி வேணும். தண்ணி வசதி ஒரு வாரம் வந்து ஸ்கூலில் வந்து தண்ணியே கிடையாது. பசங்க வந்து சாப்பாடு டைமில் வந்து 1 கிலோமீட்டர் தூரம் வந்து வெளியில் போயிட்டு அங்கங்கே போயிட்டு சுற்றுக்குது. தண்ணியை வந்து பிடிச்சிட்டு வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பாத்ரூம்குலாம் தண்ணி வசதி இல்லை. அந்த வசதி வந்து நீங்கள் அரசாங்கம் வந்து செஞ்சு தரணும். நாங்கள் பெட்ரோல் தான் கேட்டுக்கிறோம்.